வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு எல்லோரும் செஞ்சு பாருங்கள். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பச்சரிசி 1/4 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் உளுந்து, பொடித்த ஏலக்காய், 1/4 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை. நீங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வந்துட்டு மண் இல்லாமல் பார்த்துக்கோங்க, க்ளீனாக இருக்கணும் வெல்லம். 3 பத்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, செட்டிநாடு கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி கூட நம்ம 3 ஸ்பூன் உளுந்து வச்சுருக்கோம், அதை சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும் அப்பம். எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா நைஸாக தான் அரைக்கணும். மிக்சியில் சரியாக அரையலைன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இது கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடலாம். கருப்பட்டி, பனவெல்லாம் கருப்பட்டி கூட இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. மண் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை மண் இருந்ததுன்னா நீங்கள் காய்ச்சி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. வெல்லமும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அப்பம் நல்லா வரும். 2 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க, அப்பம் ஊற்றி எடுத்துடலாம். ஒரு கடாயை வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அப்பம் பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அப்பமாக தான் நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா சுட்டு சுட்டு எடுத்துடலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான, டக்குன்னு செஞ்சிடக்கூடிய ஒரு ரெசிபி. அப்புறம் 1/2 ஹவரில் நம்ம மாவு ரெடி பண்ணி ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா வெந்துச்சு, எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அப்போ சின்ன புளிக்கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம்.
அவ்வளோதான், சூப்பரான செட்டிநாடு கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கார்த்திகை தீபத்துக்கு எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா புஸ் புஸ்ன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். என்னோட இந்த குக்கிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.